எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம், இது ரொம்ப ரொம்ப ஒரு புது அனுபவம் இந்த படம். ஃபஸ்ட்டு வந்து நான் ராஜசேகர் சார் அண்ட் சுவாதி மேடம் ப்ரொடியூசர்ஸ் அவங்க இனிஷியலாக அவங்க தான் ஆரம்பித்தது. அவங்களுக்கு மிகப்பெரிய தேங்க் பண்ணோம், ஏன்னா நாங்கள் எவ்வளோ இந்த விஷன் இந்த படத்தில் வச்சுருந்தோமோ அது ராஜசேகர் வச்சுருந்தாரு, சுவாதி மேடம் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு தான் நான் முதல் தேங்க் பண்ணோம், பிகாஸ் அவங்க தான் இந்த படத்தை இவ்வளோ பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சதுக்கு காரணம் அவங்க தான். அது ஃபஸ்ட்டு சிடி ஷாய் மூவிஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஃபார் ஸ்பெண்டிங் ஸோ மச் மணி அண்ட் பிலீவிங் த கண்டென்ட். அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டது யாருன்னா வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ், சுபாஷ் கரண் சார், தமிழ் குமரன் சார், அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். தமிழ் குமரன் சார் வந்து நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணோம், இந்த மாதிரி சார் படம் பார்க்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன்னா வந்து சுபு சார் அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணோம். அவங்க தான் வந்து சுபு சார் கோஆர்டினேட் பண்ணி எங்களுக்கு தமிழ் சாரை வந்து படம் பார்க்க வச்சாங்க. ஏன்னா ஒரு நல்ல படத்தை நம்ம எடுத்துருவோம், ஆனால் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட கரெக்டாக. லைகா வந்து ஒரு பெரிய ஜெயண்ட், அவங்க கூட சேர்ந்தால் கண்டிப்பாக இந்த படம் வந்து இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் இந்த படத்தில் இருக்குது. அந்த படம் வந்து ஒரு கரெக்டான ஆடியன்ஸில் போய் சேரணும் அப்படின்னா ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும் அப்படின்னு நான் தமிழ் குமரன் சார் கேட்டேன். ஒரு யூஸ்வலாக வந்து ஒரு படம் பார்த்தாங்கன்னா போயிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் தமிழ் சார் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்த உடனே சுபாஷ் கரண் சாருக்கு ஃபோன் பண்ணி இந்த நான் படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி, கீழே போய் இந்த படம் நான் பண்ணுறேன் ப்ரொடியூசரை சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி, இந்த படம் நாங்கள் கோ ப்ரொடக்ஷன் நான் பண்ணுறோன்னு சொன்னதான் சார் இந்த படத்தோட அடுத்த கட்டம் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன். தமிழ் குமரன் சாருக்கு நாங்கள் எங்கள் என்டையர் டீமும் நான் ரொம்ப நன்றி கடன் பண்ணிருக்கோம். ரொம்ப நன்றி தமிழ் சார், எங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரியல, வார்த்தைகளில். லைகா டீமோட என்டையர் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் திடீர்னு பொங்கலுக்கு வரோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் லைகாவோட டீம், சரண் சார் இருக்கட்டும் சரி, சுப்பு சார், வீரா சார் லண்டன்லேருந்து வந்திருக்காங்க, ஸோ ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் சுப்பு சார், இவங்க எல்லாருமே அவங்க லைக் சார் என்டையர் டீம், சுரேஷ் சார் சார் டீம் எல்லாருமே சேர்ந்து இவ்வளோ லேட்டாக இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து ரெண்டு ஜெயண்ட்ஸ் வராங்க, அயலான் அண்ட் கேப்டன் மில்லர், அதுக்கு நடுவில் நாங்களும் வரோம். இதை வந்து லைகா ப்ரொடக்ஷனோட சப்போர்ட்டில் ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு காம்படிஷனில் வரப்போகிறோம் நான் நம்புகிறேன். அதுக்கு வந்து லைகா டீம் என்டையர் டீமுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அதில் ப்ரொமோஷன் ஹேண்ட் பண்ணுற ஷாம் ஜாக் எல்லாருமே நான் தேங்க் பண்ணுறேன், ஏன்னா நம்ம இவங்கள தான் நம்ம மறந்துடுவோம். அதனால தான் ஃபஸ்ட் நான் இவங்கள சொல்லிக்க விரும்பினேன். யூஸ்வலாக நான் வந்து ரொம்ப அதிகமாக பேச மாட்டேன், பட் இந்த டைம் நான் பேசணுன்றதுக்காக நினச்சேன். பிகாஸ் இந்த படம் வந்து ரொம்ப டஃப்பான படமாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா அருண் சார் சொன்ன மாதிரி எடுத்தோடனே பயங்கர சேலஞ்ச், லண்டனில் போனோடனே குவீன் இறந்துட்டாங்க, இங்கே வந்தால் மழை செட்டு ரெண்டு தடவை கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியராக பிளான் பண்ணோம், பல தடைகள் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ரொம்ப பல கஷ்டத்தை வந்து இந்த என்டையர் ப்ரொடியூசர்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கான பலனாக கண்டிப்பாக ஒரு நல்ல டேட் கிடச்சிருக்கு. லைகாவோட அவங்க சப்போர்ட்டில் நிச்சயமாக அந்த படம் வந்து பெரிய இடத்துல ரீச் ஆகும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்க் பண்ணுறது ஆக்டர்ஸ்க்கு நான் தேங்க் பண்ணோம். அருண் விஜய் சார் எப்படி கடனோ, இட்ஸ் அகெயின் ஒரு பெரிய ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் வந்து ரொம்ப நாள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒர்க் பண்ணோன்னு, அதுக்கான ஒரு சரியான தருணம் கிடச்சிது, சரியான கதையை வந்து கிடச்சிது. எந்த படத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன் வந்து கதை தான், அது மகாதேவ் சார் கொண்டு வந்தார் இந்த கதையை. அந்த கதை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக, ரொம்ப லாஜிக்காக, ரொம்ப சென்சிபிளான ஒரு கதை கொண்டு வந்தார். அந்த கதை கேட்டோடனே இந்த படம் பண்ணணுன்னு நானும் அருண் ஜி சார் டிசைட் பண்ணோம். அதுக்கான சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த கதை கேட்டு தான் ஏமி வந்தாங்க. ஏமி வந்து ஆஃப்டர் 2.0 அப்புறம் ஒரு பெரிய ஒரு கம்பேக் அந்த படம் இருக்கும் நான் நம்புகிறேன். ஏமி வந்து மெட்ராஸ் பண்ணை பார்த்த ஏமிக்கும் இப்போது மிஷன் ஏமிக்கும் ஏகப்பட்ட ஒரு மெச்சூரிட்டி இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிமிஷா இந்த கதை கேட்டேன்னா விஷில் வந்து ஒரு இந்த படத்தில் ஒரு ப்ராப்பர் மலையாளியாக வராங்க, ஒரு நர்ஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு படம் பார்க்கும்போது புரியும். அது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஆக்டர், இந்தியாவோட ஒரு முக்கியமான ஒரு இப்போ இருக்க ஒரு 5 ஃபீமேல் ஆக்டரில் கண்டிப்பாக நிமிஷாவும் இருக்காங்க நான் நம்புகிறேன். பிகாஸ் அவ்வளோ ஒரு கிரேட் ஆக்டர் நான் சொல்லணும். பரத், தேங்க்யூ பரத் நான் சொன்னோன்னே வந்ததுக்கு. பிகாஸ் இஸ் ரொம்ப ஹீரோவாக பண்ணிட்டுருக்காரு கன்னடத்தில், நம்ம வில்லனாக கேட்டோம் உடனே அக்செப்ட் பண்ணிட்டு வந்தார். அதே மாதிரி விராஜ் அண்ட் அபியாசன் எவ்ரி ஒன் அண்ட் லாட் ஆஃப் குட் ஆக்ட் லாட் ஆஃப் நிறைய ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் கம்மிங் பேக் டு இயல் த லிட்டில் ஏஞ்சல், அவ தான் வந்து செட்டில் வந்து இந்த சோல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த பொண்ணு. பிகாஸ் அவங்க பாண்டிங் தான் இந்த படமே. தமிழ் சார் நான் ரொம்ப ரஃப் வெர்ஷன் தான் காமிச்சேன், இப்போ கண்டிப்பாக ஒரு ஃபைனல் வெர்ஷன் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் சார் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன், ஏன்னா நீங்கள் அதை பார்த்தே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஒரு ஃபைனல் அவுட் புட் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டி கண்டிப்பாக லைக்காக நாங்கள் இன்னும் பெருமைப்படுத்துன்னு நினைக்கிறோம், அது கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன். அண்டு ஸ்ரீ கோகுலம் சினிமாஸ் அவங்க இந்த படத்தில் ஜாயின் பண்ணது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது, அது பிகாஸ் ஆஃப் லைக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கும் நன்றி சார், ரொம்ப நன்றி.
அண்ட் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸை பற்றி சொல்லணும். சந்தீப் ஃபஸ்ட் டைம் ஒரு இவ்வளோ பெரிய படம் ஹேண்டில் பண்ணுறாரு. கேசி ஸ்ரீராம் சாரோட அசிஸ்டண்ட் அவர். என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் தமிழ் சினிமாவோட அடுத்த நீரோஷாவாக இருப்பார் அவர் நான் நம்புகிறேன். அண்ட் ஆர்ட் டைரக்டர் சரவணன், ஸோ மச் ஆஃப் பொட்டென்ஷியல், பெரிய கரியர் இருக்குது அவருக்கும். எல்லாம் சின்ன பசங்க ருச்சி எவ்ரி ஒன் அண்ட் ராஜா கிருஷ்ணன் சவுண்ட் டிசைனர் அண்ட் ஆண்டனி சார், இதை பற்றி உங்களை பற்றி தான் சொல்லணும் சார். நிறைய கம்மியாக பேசுவார், நிறைய வேலை செய்வார். தெல்வா மாஸ்டர், இந்த படத்தோட பாதி டைரக்டர் நீங்கள் தான். அவர் தான் இந்த படத்தோட, ஏன்னா நிறைய சீக்வன்ஸ் இருந்தது, நிறைய நைட் ஷூட்ஸு, எல்லாருமே டயர்டாக இருக்கும் போது எல்லாத்தையும் கட்டி இழுத்துட்டு ஓடினது செல்வா மாஸ்டர் தான். தேங்க்யூ மாஸ்டர். நீங்கள் இந்த இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஒர்க், ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு ஒரு பத்து நாள் எடுக்க வேண்டிய சீக்வன்ஸ்லாம் வந்து அஞ்சு நாள் ஆறு நாளில் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம் எல்லாருமே, டீம் ஃபுல்லாகவே. எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணணும், எல்லாருக்கும் விட்டுருக்கேன்னு தெரியல. என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் எல்லாருமே ரொம்ப டே நைட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு இப்போ வந்து படங்களோட ஸ்டைல் மாறிடுச்சு, நம்ம முன்ன மாதிரி இல்லை. இப்போ டிஜிட்டலுக்கான சினிமா, தியேட்டருக்கான சினிமாவாக மாறிட்டுருக்கு. இப்போ டிஜிட்டல் சினிமா அப்படின்றது நம்ம வந்து சின்ன படங்கள் நல்ல ஒரு கண்டென்ட்டான படங்கள் நிறையா டிஜிட்டலில் பார்த்துலாம். ஆனால் இப்போது தியேட்டருக்கான படங்கள் வரணும்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் இருக்குது, அது நீங்கள் தயவு செஞ்சு நம்பலாம். பிகாஸ் அது நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் டீம் மொத்தமாக சேர்ந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அது டிசப்பாயிண்ட் கண்டிப்பாக ஆக மாட்டிங்க. ரெண்டு படங்கள், அதாவது அயலான கேப்டன் மில்லர் கண்டிப்பாக வருது. அந்த ரெண்டு படமே என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரவிக்குமாரும் அருண் மாதேஸ்வரனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு என்னோடய பெஸ்ட் விஷஸ். எல்லாருமே சேர்ந்து ஜெயிக்கணும், அதுதான் என்னோடய விஷஸ். தேங்க்ஸ் டு த என்டையர் டீம் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், தேங்க்ஸ் டு த என்டையர் மீடியா. படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் தேங்க்ஸ் அகெயின் த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் டு ராஜசேகர் சார், எவ்ரி ஒன், தேங்க்யூ. மிஷன் படம் பிளாக் பஸ்டராக, என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ பொங்கலுக்கு வந்து என்னுடைய ரெண்டு ஆக்ஷன் படங்கள் வருது, ரெண்டு படமும் பிளாக் பஸ்டர் ஆகணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு என்னுடைய ஹோம் டைரக்டர், நான் ஆல்மோஸ்ட் அவரோட பத்து படம் வேலை செஞ்சிட்டேன். என் ரெண்டாவது படத்துலேருந்து என்னுடைய எல்லா பிக்கெஸ்ட் ஹிட்ஸும் விஜயோட தான், எல்லாமே லைக் பூக்கள் பூக்குமா இருக்கட்டும், ஆல் த கிரேட்டஸ்ட் சாங்ஸ் ஆர் த பெஸ்ட் சாங்ஸ் ஹவ் பீன் ஃப்ரம் விஜய் அண்ட் மீ. அண்ட் அதில் என்ன முத்துக்குமார் சார் ஒன்றி மிஸ் பண்ணுறோம் இந்த காம்பினேஷனில், பட் தொடர்ந்து நானும் விஜய் வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும். அருண் விஜய் சார் கூட மூணு படம் இப்போ தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். அவருக்கு யானை வந்து பெரிய ஹிட்டு, நல்லா ஷேர் பண்ணுச்சு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஃபஸ்ட் டைம் அவர் கூட சேரும்போதே அவரோட ஹையஸ்ட் கலெக்ஷன் படத்தில் நான் இருந்தேன்றது ரொம்ப சந்தோஷம். திருப்பி மிஷன், திருப்பி பாலா சார் படம் தொடர்ந்து வேலை செய்கிறோம். அப்புறம் லைக்கா, அவங்களோட நான் வந்து எனக்குன்னு ஒரு பேருக்கு ஒரு படம் நான் நடித்து ஒர்க் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணுறேன். தமிழ் குமரன் சார் கூட பாலா சார் படத்தில் நடிச்சிருந்தேன் சேர்ந்து. ஸோ பெஸ்ட் விஷஸ் டு லைக்கா அண்ட் சச் அ குட் ப்ரொடக்ஷன், ஷெடி சாய் ப்ரொடக்ஷன் வந்து தே பீன் வெரி கைண்ட் டு மீ. ஸோ இந்த படம் எல்லாருடைய எஃபர்ட்டுக்கு, சில்வா மாஸ்டர் எஃபர்ட்டுக்கு, ஆண்டனி சார் எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகணும் நான் வேண்டிக்கிறேன். பொங்கல் வந்து இந்த ரெண்டு படமும் பெரிய ஹிட் ஆகணும். தேங்க்யூ. உங்களுக்கு எல்லாருக்கும் சாரி சொல்லணும், பிகாஸ் தமிழ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் அண்ட் ஐ எம் ஸ்டில் இன் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் த லாங்குவேஜ். நெக்ஸ்ட் படத்துக்கு 100% தமிழ்லனே பேசுகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் ஏஎல் விஜய் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இட் வாஸ் இன் 2017 ஐ ஆடிஷன் ஃபார் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தட் டிட் நாட் ஹேப்பன். சம்வேர் இன் த கார்னர் ஆஃப் மை ஹார்ட் ஐ வாஸ் ரிக்ரெட்டிங் தட் ஐ மிஸ்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் சச் அ ஃபைனஸ்ட் டைரக்டர். ஐ கெஸ் யூனிவர்ஸ் ஹர்ட் மை ப்ரேயர்ஸ். ஆஃப்டர் 5 to 6 years, I get an opportunity to work with him again. Thank you so much, sir. Thank you for believing me. And I'm getting introduced by A.L. Vijay, sir, under the roof of Laika Productions, which is one of the most finest production house of Indian film industry, I can say, along with the stars Arun Vijay, sir, Amy Jackson, ma'am, Nimisha, ma'am. There are so many such talented person working in this film. Couldn't ask for anything better than this. And speaking about Arun Vijay sir, I had a great experience working with him. I saw him working and trust me sir, you have really inspired me. You're so hard working, you're so dedicated. Be it a very simple shot or a complex one, he makes sure he gives 100%. Thank you for getting such amazing diet food. And I had the opportunity to watch the film. Trust me, I am too small to speak about everyone's performance.
Everybody have done a fantastic job. And Vijay sir gave me the opportunity to dub the film in 3 languages. I have dubbed it in Tamil, Kannada and Telugu. I can say January 12th the film is releasing. I'm super excited. I hope I get little bit of love and space in the heart of the people. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். மிஷன் படத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்து எனக்கு கொடுத்துருக்கு ஏல் விஜய் அங்கிள் அண்ட் ஜிவி பிரகாஷ் அங்கிளுக்கு. ஐ வுட் லைக் டு சே அ வெரி பிக் தேங்க்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ரவிஜி அண்ணா கூட பாடுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் ஆல்வேஸ் எ டிலைட். ஸோ தேங்க்யூ. இது குட்டியாக இருக்கும்போது வந்துடுறீங்களா ஏல் விஜய் அங்கிள் கிட்ட? இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய பண்ணு, இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு பாடுறதுக்கு. பட் அந்த பாடல் கண்ணே செல்ல கண்ணே ரொம்ப அழகாக இருக்கு எங்களுக்காக. ஒரு வரி ப்ளீஸ். கண்ணே செல்ல கண்ணே தாயும் கண்ணே எந்த கண்ணே வாழ்வில் ஃபில்மா. தேங்க் யூ ஸோ மச். மோர் சாங்ஸ் மோர் அவார்ட்ஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. தேங்க் யூ ஸோ மச். ஆல் தி வெரி. 24 ஆண்டில் பல படங்கள், பல வெரைட்டி, நிறைய படம் வெளியிட போகிறோம். அதில் முதல் படமாக மிஷன் ஒன்று வெளியிடுறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி படம் அப்படின்னு நம்புகிறோம். நான் ஏற்கனவே படத்தை பார்த்தோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி நிறைய சேர்த்துருக்குன்னு சொன்னார் ஜெய் சார். அதனால் இந்த படம் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் இது மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு ரொம்ப நம்புகிறோம். என்டையர் டீம், ஏஎல் விஜய், அருண் விஜய் சார், ஜிவி, என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்து. ஐ லைக் டு தேங்க் விஜய் சார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் இன் த ஃபில்ம். ஆல் த காஸ்ட் வர் வெரி சப்போர்ட்டிவ். ஏவி சார் வாஸ் டூ குட் to work with and it was just an amazing journey. Thank you. Tamil Nadu makkale adu yetirukke. Tamil Nadu makkal mattumalla inga Kerala makkal kooda adu yetirukke. Karan rendu moonu padam inda Laika padam nam distribution pannadhallo malayalathukku mele inda movies padam Laika movies padam virumbiraaru andha alavukku avanga romba interest a irukke. பட் இந்த இந்த மூவிக்காக பாடுபடுற பிரின்ஸ் வீரனும் இந்த தமிழ் குமாரும் எல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணி நம்ம இந்த படத்தை ரொம்ப நல்லா கொண்டு வந்துட்டுருக்கு. இப்போ லைக்கா படம் தான் சொன்னால் அது தமிழ்நாட்டுக்கே ஒரு கம்பீரமாக இருக்குது, தமிழ் மக்களுக்கே ஒரு ஆர்வமாக இருக்குது. இப்படி நல்ல ஒரு முயற்சி பண்ணி நல்ல ஆக்ட்ரஸ், நல்ல மியூசிக் மாஸ்டர்ஸ், சண்டு மாஸ்டர்ஸ் எல்லாருமே ஒத்துக்கிற நல்ல ஒரு டீம் இதுக்கு பின்னால் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கு. அவங்களுக்கு இந்த உலகத்திலே லைக்கா படத்துக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. அந்த மரியாதை என் மேலேயும் கீப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இந்த படம் இந்த மிஷன் சாப்டர் ஒரு நல்ல ஒரு படமாக மாறட்டும் என்று இறைவனை பார்த்துட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.